ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்திர பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம யூனிக் விஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மல்டிமீடியா ஸ்பீக்கர். இது வந்து ஹோம் தியேட்டருன்னு சொல்ல முடியாது, 2.1 நார்மல் ஸ்பீக்கர்னு சொல்ல முடியாது. உண்மையிலே அதிக அவுட்புட் கொடுக்கக்கூடிய எஃப்என்டியிலேருந்து வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. இதை வந்து நீங்கள் சவுண்ட் பாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ரெண்டு ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எஃப்என்டி T300X 2.1 மல்டிமீடியா ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பாக்ஸ் இப்போ தான் நான் அமேசானில் போட்டு இப்போ தான் டெலிவரி ஆச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பாக்ஸ். இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்பீக்கர் வாங்கலாமா வேணாமா, எப்படி இருக்குது அவுட்புட், சாங் குவாலிட்டி எப்படி இருக்குது, எல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் நல்ல பெரிய பாக்ஸாக தான் இருக்குது. நான் டெலிவரி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த டிரான்ஸ்பரண்ட் பேப்பரை வச்சு ஒரு ரவுண்ட் சுற்றியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ண என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சைடும் வரக்கூடிய ஒரு சவுண்ட், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வரக்கூடிய ஸ்பீக்கர் இருக்குது, சேட்டலைட் ஸ்பீக்கர். அதுவும் நல்லா கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒன்று இருக்குது. அப்புறம் ரைட் சைடு வரக்கூடிய இன்னொரு சேட்டலைட் ஸ்பீக்கர். அப்புறம் ரிமோட் மற்றும் அதுக்கான பரவாயில்ல பேட்டரியும் சேர்த்தே கொடுத்துட்றாங்க அவங்க. அப்புறம் மேனுவல் புக், ரிமோட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் கேபிள் கன்வெர்ட்ரு. அப்புறம் டிவிக்கும் ஸ்பீக்கரும் கனெக்ட் பண்ணுற ஒரு கேபிள், ஏவி கேபிள். அப்புறம் ஒரு பேட்டரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது ஸ்டாண்டு. நம்ம அந்த சேட்டலைட் ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்களா, அதை நிற்க வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது லாக் டைப் மாதிரி தான் இருக்குது. இது ஒரு ரெண்டு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நல்லா தெர்மாகோல் வச்சு நல்லா ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து தான் மெயினான ஐட்டம். ஆ, நல்ல பெருசாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். பாக்ஸை தள்ளி வச்சுட்டு கவர் ஓப்பன் பண்ணுறோம். வா, சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூடூத், யூஎஸ்பி கனெக்ஷன் இருக்குது, எஃப்எம் ரேடியோ இருக்குது, 18 சப்வூஃபர், டிடெக்டபுள் ஸ்பீக்கர், மல்டிமீடியா, டிஹெச், டிஜே, எல்இடி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிராண்டு. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சப்வூஃபர் ஸ்பீக்கர் பாருங்கள். சவுண்ட் தெரியுதா வித்தியாசம்? நல்ல பெரிய ஊஃபராக இருக்குது. பேஸ் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ப்ளே பண்ணி ஆடியோ குவாலிட்டியில் பார்ப்போம். பின்னாடி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட போர்ட். சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஏர் வரும் பார்த்திங்களா, அந்த இது இப்படி நல்ல பெருசாக இருக்குது. வுட் அண்ட் பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் வர்றது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வுட்டு. முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த எல்இடி ஸ்ட்ரிப்பு இங்கே எரியும். மேலே வந்து பட்டன்ஸ், அது பிளாஸ்டிக் மெட்டீரியலு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வுட்டில் அந்த கனெக்ஷனுக்கான போர்ட்லாம் வச்சுருக்காங்க. இதான் அன்பாக்சிங். இப்போ இதை எப்படி ஃபிட் பண்ணுறது, என்னென்ன அம்சங்கள் இருக்குன்றத வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கலர் கலராக சூப்பராக லைட் வருது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் வந்து எப்படி இருக்குது, பவர் ஆன் ஆஃப் பட்டன், இன்புட்டு, ப்ளூடூத், ப்ளே பாஸ், லைட்டுக்கு வந்து தனியாக எங்கேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இது எந்த மாதிரி எரியணும் அப்படின்னு. அப்புறம் வந்து அடுத்த பாட்டு ஸ்கிப் பண்ணுறது, வால்யூம் ப்ளஸ் மைனஸ் அந்தது. அப்புறம் மேலே பிராண்டிங் சொன்ன மாதிரி தான். லைட்டை நீங்கள் எந்த மாதிரி வரும், ஒரே பேட்டர்னில் வேணுமா இல்லை விட்டு விட்டு எரியணுமா, அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த லெஃப்ட் சைட், லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் உள்ள சேட்டலைட் ஸ்பீக்கரை எப்படி கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அவங்க கொடுத்துருக்க ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த பிராண்டிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாக் டைப்பில் தான் பட்டன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் பார்த்தாலே அந்த லாக் டைப் கரெக்டாக தெரியும். கரெக்டாக அதில் வச்சுட்டு ஒரு சைடு ரொட்டேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு.
இது ஒன்று. அப்புறம் இன்னொரு ஸ்பீக்கர் இவங்க மாட்டி காட்டுறேன். கரெக்டாக லாக்கில் அங்கே வச்சுட்டு அவ்வளோதான், ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கரும் அட் அ டைமில் சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுது. அடுத்து பின்னாடி இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, யூஎஸ்பி போர்ட்டு என்னன்றத அப்படியே வரிசையாக சொல்கிறேன். இப்போ பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து எஃப்எம் ரேடியோக்கான ஆண்டனா கேபிள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைக்கோட வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, இது வந்து எக்கோவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, இது வந்து மைக் ஒன் மைக் டூ. நீங்கள் யாராச்சும் சன் சிங்கரில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து கரோக்கியை ப்ளே பண்ணி நீங்கள் பாட்டுக்கு மைக் ஆன் பண்ணி பாட்டு பாடி பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டன், ஆன் ஆஃப் நம்ம ஆன் பண்ணி வச்சுக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட்டுக்கானது, இதில் தான் நம்ம ஆக்ஸ் கேபிள் மாட்டணும், இல்லை மாட்டி நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆடியோ அவுட்புட், இதில் தான் நம்ம சேட்டலைட் ஸ்பீக்கரை மாட்ட போகிறோம் லெஃப்ட் அண்ட் ரைட்டையும். இது பார்த்தீங்கன்னா ட்ரபிள் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இது வந்து பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது. பொதுவாக அந்த மாதிரி மேனுவலாக கொடுக்கும்போது நல்ல ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வந்து இதை கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து அந்த பிராண்டிங் வந்து என்னென்ன மென்ஷன் யூஸ் பண்ணிக்காங்க, அவுட்புட் பவர் எவ்வளவு, ஸ்பீக்கர் யூனிட்டோட சேட்டலைட் எத்தனை இன்ச்சு, சப்வூஃபர் எத்தனை இன்ச்சுன்னு ஃப்ரீ மென்ஷன் பண்ணிக்காங்க. அப்புறம் மேட் இன் சைனா வழக்கம் போல் தான். அப்புறம் மாடல் ரிமோட்டை பற்றி பார்க்குறோம். ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் ரிமோட் மாதிரி தான் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கண்ட்ரோல் பட்டன், யூஎஸ்பிக்கு ஒரு பட்டன், எஃப்எம், அப்புறம் ஆக்ஸ் கேபிள் இருக்குது. அப்புறம் லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாட்டை ஸ்கிப் பண்ணுறது, ஸ்கேன் பண்ணுறது எஃப்எம் ரேடியோ, அப்போ சேனல் ப்ளஸ் மைனஸ், டியூன் பண்ணுறது, அப்புறம் ரீசெட் கீ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் மியூட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்குது, பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. வந்து லைட்டை கண்ட்ரோல் பண்ணி காட்டுறேன். இது வைக்கமாக ஒவ்வொரு பேட்டர்னில் டிஃப்ரெண்ட்டாக லைட்டு மாறுது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளேம் மாதிரி இருக்குது, பார்க்க நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, பிராண்ட் வந்து ரிமோட்டு தரும்போது பார்த்திங்கன்னா பேட்டரி சேர்த்தே கொடுத்துட்றாங்க, இது ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் வந்து அதை ஃபிட் பண்ணிட்டேன் ஹோம் தியேட்டரை. ரெண்டு ஸ்பீக்கர் லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்பீக்கரை ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி லெஃப்ட் சைடு உள்ள ஸ்பீக்கரையும் ரைட் சைடு உள்ள ஸ்பீக்கரையும் கனெக்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். பார்த்திங்கன்னா சிம்பிள் தான், இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்டாண்டு கனெக்ட் பண்ணிங்க பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த லாக் டைப் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இது ஒரு சவுண்ட் பார் ஆயிடுச்சு. உங்கள் டிவி வீட்டில் ஏதாவது நல்ல டேபிளில் நல்ல ஒரு இடத்துல டிவியை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா டிவி கீழே இந்த ஸ்பீக்கர் வைக்கும் போது உங்களுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும், லுக்கும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அப்படி இல்லை என்னை மாதிரி நீங்களும் சி வீட்டில் செவத்தில் தான் மாட்டி வச்சிங்கன்னா ஆணி மாட்டுறதுக்கு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று இங்கே ஒன்று, தாராளமாக ரெண்டு ஆணி அடித்து அது டிவிக்கு மேடையோ இல்லை டிவி கீழே சைடோ உங்களுக்கு தோதை பொறுத்து மாட்டிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஆடியோ போட்டு காட்டுறேன், பார்க்க நல்லா இருக்கல, நல்லா ஸ்பெருசாக பிளாக் கலரில். எம்ஐ சவுண்ட் பார் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், முக்கால்வாசி டிவி நாம பிளாக் கலர்லாம் வாங்குவோம், ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இது நல்லா பார்க்க லுக்காக உங்களை பிளாக் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. எப்படி ஆடியோ பார்த்து இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணி காமிச்சிட்டு எப்படி அட்டாச் பண்ணணும், என்ன மாதிரி அம்சங்கள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வருவோம். இந்த ஸ்பீக்கர் வாங்கலாமா வேணாமா, இதோட ரேட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி 7500 10,000 வரைக்கும் போகுது. சில டைம் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 6,599, அதாவது 6,600 கிட்ட வருது. இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. இதோட சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள 70 watts அவுட்புட் ஊஃபர் பவர் தான் நான் சொல்லுவேன், ஏன்னா பேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அது முன்னாடி பேஸ் கண்ட்ரோல் ஆகணும், ட்ரிபிள் கண்ட்ரோலாக இருக்கட்டும், எல்லாமே பேக் சைடு மேனுவலாகவும் கொடுத்துருக்காங்க, நம்ம ரிமோட் சைட்லேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க்குறக்கே அட்ராக்டிவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி தான். அந்த எல்இடி பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். அது மாதிரி நம்ம பீட்டை ஏதாவது சாங் போடும்போது அதுவே அலைன்மெண்ட் மாறிக்குது, அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேனுவலாகவுமே மேலே ஒரு கீஸ் கொடுத்துருக்காங்க, வால்யூம் அப் அண்ட் டவுன், சேனல் மாத்திரா இருக்கட்டும், லைட்டுக்கு கண்ட்ரோல் இருக்குது, பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் T300X 7000 watts PMP1 போட்டிருக்காங்க, ப்ளூடூத் பேரிங் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆக்ஸ் கேபிளும் கனெக்ட் பண்ணலாம், டிவியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சேட்டலைட் ஸ்பீக்கரில் என்ன ஒரு சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் தோது இருந்துச்சுன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி சவுண்ட் பாராக வச்சுக்கலாம். அதே மாதிரி பின்னாடி வந்து ஆணிக்கான மாற்றுக்கு போர்ட்டும் கொடுத்துருக்காங்க.
இல்லாட்டி லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு தூண் மாதிரி ரெண்டு சைடும் வச்சுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க கேபிள் வந்து எல்லாமே கொடுத்துட்றாங்க. இதில் வந்து ஆக்ஸ் கேபிள்னு தனியாக செப்பரேட்டாக ஒன்று கிடையாது, நம்ம டிவிக்கு மாட்டோம் இல்லையா, அந்த பின்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் போர்ட்டு கொடுத்து அதுலேருந்து 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. நீங்கள் டிவியில் கழட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெண்டையும் மாட்டி உங்கள் ஃபோனில் மாட்டினா ப்ளே ஆகும். தனியாக அவங்க ஆக்ஸுக்குன்னு ஒரு கேபிள் கொடுக்கல, கன்வெர்டருக்கு கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஏன் ஆடியோ உங்களை ப்ளே பண்ணி காட்டலைன்னா காப்பிரைட்ஸும் நிறையா பிரச்சனை இருக்குது, அதுதான் ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் மொபைலே தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், எனக்கு இன்னொரு மொபைலும் கிடையாது, அதுலேருந்து ஏதாச்சும் நோ காப்பிரைட்ஸ் இங்கிலீஷ் சாங் போடுறதுக்கு, அதை மட்டும் மன்னிச்சுக்கோங்க. ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு பேஸ் உங்களுக்கு வேணாம், உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா பின்னாடி பேஸை சுத்தமாக மைனஸ் பண்ணி வச்சு கேட்டிங்கன்னா ரொம்ப நாய்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. பேஸ் லெவலும் பார்த்திங்கன்னா பிடிச்சவங்களாக இருக்கணும், நீங்களும் சாட்டிஸ்ஃபேஷன் ஆவீங்க, மற்றவங்களுக்கும் பிடிக்கும், பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. வேறு என்ன சொல்லணும்னு பார்த்திங்கன்னா வெயிட், ஊஃபரோட சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நான் கூட ஆன்லைனில் பார்க்கும்போது மற்ற ஹோம் தியேட்டர் மாதிரி சும்மா இமேஜில் பார்க்க பெருசாக இருக்கும், வாங்கினா ரொம்ப கம்மியாக தான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் ரிவ்யூலாம் பார்த்து தான் வாங்கினேன், ரொம்ப நல்லாயிருக்கு. பேட்டர்னாக இருக்கட்டும், பிளாக் கலர், எஃப்என்டி. இன்னொன்று எஃப்எம் ரேடியா, நீங்கள் ஆண்டனா கேபிள் கொடுத்துருக்காங்க, ரொம்ப மீட்ரு சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 மீட்ரு வரைக்கும் இருக்குது. உங்கள் வீட்டுக்குள்ளே சரியாக சிக்னல் வரலைன்னா அந்த வயரை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏதாவது ஜன்னல் சைடு அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதுக்கான பை லிங்க் வந்து நான் கீழே தரேன், அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, இது 6500 ரூபாய் கிட்ட ப்ரைஸ் ட்ராப் ஆகும். இப்போ போனீங்கன்னா 7500 9000 ரூபா வரைக்கும் இருக்குது ஒரிஜினல் ப்ரைஸ். ஆஃபர் டைம் நிறையா டைம் வருவாங்க, செல்லர்ஸ் நிறையா இருக்காங்க, அதனால் 6500 ரூபாய்க்கு காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்கள் மனசு சாட்டிஸ்ஃபேஷன் ஆகும், உங்கள் ஆசையும் பூர்த்தி அடையும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ, பாய்.